படம் ஓகே தான் ப்ரோ, ஒரு வாட்டி படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. அது மாதிரி தான் இருந்துச்சு. சைக்கோ த்ரில்லர் நாங்கள், ஆனால் சைக்கோ த்ரில்லிங் ஆனால் இல்லை படம், த்ரில்லிங்காக இருக்கிறதுலாம் காமெடி பண்ணி வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்ரீகாந்தோட சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, அவங்க காம்போ வந்துட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு. அதுதான் படம், ரொம்ப எதிர்பார்த்து வரவானா ஓகேவாக தான் இருக்குது படம். எதிர்பார்ப்பு அளவுக்குன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தான் சொல்கிறாங்க. ஃபேமிலியாக பார்க்குற மாதிரினா இல்லை படம் மூவி அந்த மாதிரினா இல்லை, ஏன்னா 18+ மூவி கண்டென்ட் தான் இருக்குது. அதாவது வந்துட்டு சீன்ஸாக காட்டாமல் வாய்ஸ் அந்த இது அதில் 18+ காமிச்சிருக்காங்க, அசிங்கமாக பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதுதான், அதனால ஃபேமிலி வர மாதிரி இல்லை, யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம், அந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி படம் மெசேஜ்னா எதுவும் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பொண்ணு கெட்ட விதமாக காட்டியிருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து பசங்களை கெட்ட விதமாக காட்டியிருக்காங்க, லாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஓவராலாக ஓகே ப்ரோ, அந்த ஸ்ரீகாந்தோட சீன் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே அந்த படத்தில். ரொம்பலாம் இல்லை ப்ரோ, ஓகே தான் ப்ரோ, ஒரு அடி பார்க்கலாம் ப்ரோ. பசங்க கூட வந்து பார்த்தா அதாவது லவ்வர்ஸ் வந்து பார்க்கணும் அவ்வளோதான், ஃபேமிலியோடலாம் வந்து பார்த்தா வாய்ப்பே கிடையாது, பார்க்க விட மாட்டாங்க. பசங்க வந்து அவங்க லவ்வர்ஸோடு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க லைஃப் சேஃபாக இருக்கும் அவ்வளோதான். ரெண்டு பேரும் வந்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்களாக இருந்துப்பாங்க, கெட்டவங்களாக இருந்தால் நல்லவங்களாக திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவ்வளோதான். சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ்ன்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. பசங்க மட்டும் ஏமாத்துறது இல்லை, பொண்ணுங்களே ஏமாத்துறாங்கன்னு ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்கிறாங்க, பொண்ணுங்க ஏமாத்துறது இல்லை, பசங்களும் சில டைம் ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃபில் சொல்கிறாங்க. அதான் எப்படி பார்த்தாலும் பொண்ணுங்க ஏமாத்திடுறாங்க, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இந்த பாய் பெஸ்டி நடுவில் ஒரு கதை வருது இல்லை, அந்த ஒரு மாதிரி கதை வருது. இதுதான் சைக்கோ, ஒரு லவ்னால ஒரு சைக்கோ ஆகி இது மாதிரி திருந்தி அப்படின்ற மாதிரி தான் வருது. நல்லா இருக்கு, லாஸ்டிங்லாம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃபில் லாஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஓடுமான்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, ஏதோ பசங்க வந்து பார்த்தா ஓடும், ட்ரெய்லர் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஓடிடும். நல்லா தான் இருக்குது படம். இது இவருக்கு ஆதிக்கு ஒரு ஜென்ரல் கம்பேக் சொல்லலாம். மற்றபடி பிரபுதேவா வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கதைன்னு பார்த்தா 18+ அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை, வேர்டிங்ஸ் அதெல்லாம் சென்சர் பண்ணிட்டாங்க. ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ஸ்டோரி வைஸ் பார்த்தா அவ்வளோ இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த மாதிரி தான், ஒன்றும் இல்லை ப்ரோ. 18+ கிடையாது, அவ்வளோலாம் கூப்பிட்டு போய் கொலை பண்ணுறான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அது எல்லாமே அவன் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் பண்ணுறான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கடைசியில் திருந்திடுறான் அவ்வளோதான் கொஞ்சம் அப்படி தான் வரும். ஆனால் என்ன ஒன்று, இது வந்து அவன் தம்பிக்காக பண்ணுவான் சிம்பு, இது வந்து அவன் ஃப்ரெண்டுக்காக பண்ணுறான், அப்படி தான் வருது கொஞ்சம், அவ்வளோதான். அதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரபுதேவாக அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டாங்க ஃபேமிலிஸ்லாம், பட் ஆனால் பசங்க என்ஜாய் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அந்த பாய் பெஸ்டியில் இருக்காங்கல்ல, அதுக்காக பார்க்கலாம் வந்து. அவங்களுக்காக மட்டும்தான் அந்த படம் பார்க்கலாம், லவ் பண்ணுறவங்க வந்து பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். எதுவும் சொல்லலாம் வரல, லைக் மன்மதன் கதை தான் கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரபுதேவா பண்ணுறதால கொஞ்சம் புதுசாக இருக்கும் அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்கிறது, ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்கன்னு பிரச்சனை எதுவும் இல்லை, அது டவுட்டு தான். லைக் வந்து ஃபேமிலி கனெக்ட் ஆகாதுல்ல, ஸோ கஷ்டம் தான்.